திருச்சிற்றம்பலம் திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி. பெரும்பாலும் சந்தோஷம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுவா உண்டாகின்றதா அப்படின்னு யோசிங்க. மகிழ்ச்சி அப்படிங்கிறது உண்டாகிறதா? ஒரு நல்ல கேள்வி தானே, கேட்டு பாருங்களேன். இப்போ உங்கள் குழந்தைங்க உங்கள் பக்கத்தில் இருந்தால் மகிழ்ச்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே இப்போ யாராச்சும் நம்மளை புகழ்ந்து பேசிட்டா மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் சில விஷயங்கள் சொல்லலாம், மறக்க முடியாத தருணங்கள், எதுலையாவது வெற்றி பெற்றிருந்தால் அல்லது ஏதாவது புதிதாக கிடைத்திருந்தால், புதையல் கிடைத்திருந்தால், இந்த மாதிரி நீங்கள் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் மகிழ்ச்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே சமயத்தில் இதற்கு எதிர்மாறாக இருக்கிற ஒரு நிலைப்பாட்டையும் கொஞ்சம் நம்ம கவனித்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. துன்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது, இப்போ நம்ம சொன்னதுக்கெல்லாம் எதிர்மாறாக நடந்திருந்தா, நம்ம பக்கத்தில் யாருமே இல்லை, ரொம்ப தனிமையில் இருக்கோம், ஒரு வெறுப்புணர்வாக இருக்குது அப்படின்னா அதை துன்பம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஏதாவது எதிர்பார்த்துருப்போம், கிடச்சிருக்காது, அதனால் கிடைக்காதனால அந்த நொடியை பார்த்தோன்னா துன்பம்னு சொல்லுவோம். ஒரு போட்டியில் போய் கலந்துக்கிட்டு இருந்திருப்போம், அதில் பரிசு கிடச்சிருக்காது, அதனால் வருவது அந்த மன வருத்தம், துன்பம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நிகழ்வுகள் எல்லாம் உண்மையாலுமே இன்பம் தருபவையா அல்லது துன்பம் தருபவையா அப்படிங்கிறத கொஞ்சம் ஆழமாக யோசிக்கணும் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க, அதாவது ஆன்மீகத்தில் இப்போ இறங்கியிருக்கவங்க. முதிர்ந்த ஆன்மீகவாதிகள் எப்பவுமே இன்பம் துன்பம் ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிட்டதே கிடையாது, குழப்பிக்கவும் மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு உண்மை புரிந்திடும். பெரும்பாலும் கடவுள் ஏன் துன்பம் கொடுக்கின்றார், கடவுள் ஏன் இன்பம் கொடுக்கின்றார் அப்படின்னா, கடவுள் நீங்கள் எதை கேட்டாலும் கொடுப்பார், உண்மை அதுதான். நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ, உறுதியாக எனக்கு இது வேணும், உறுதியாக எனக்கு இது நடக்கும் அப்படின்னு எதை நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அதை வந்துட்டு இறைவன் உங்களுக்கு கொடுத்துருவார். ஆனால் அதனால் வரக்கூடிய பலன்களை நாம் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்பமோ துன்பமோ அதை நம்ம தான் ஏற்றுக்கணும். ஏன்னா வாழ்க்கையில் அது பாட்டுக்கு நடக்கட்டும் அப்படின்னு நம்ம போயிட்டோன்னா எந்த பிரச்சனையுமே வராது. ஏன்னா நடப்பதையெல்லாம் வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு போகும்போது நமக்கு வாழ்க்கையில் இன்பம் ஏது, துன்பம் ஏது. ஆனால் ஒரு விஷயத்தை விரும்புகிறீங்க, அது நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க, நடக்கலை இல்லை நடக்குது அப்படிங்கும் போது அது உணர்வுகளின் மாற்றத்தின் காரணமாக இன்பமாகவும் துன்பமாகவும் வருகின்றது நமக்கு, சரிங்களா? இப்போ நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது, ஏன் இறைவன் இன்பத்தையும் துன்பத்தையும் மாற்றி மாற்றி கொடுக்கின்றார், அல்லது ஏன் என் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாற்றி மாற்றி வருகிறது? இப்படி வச்சுக்கோங்க, இறைவன்லாம் கொடுக்கல, ஏன் இப்படி மாற்றி மாற்றி வருது? இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மை சூழ்ந்திருக்கின்ற அந்த அழுக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது நம்ம உதாரணத்துக்கு சொல்லுவோம், அரிசி மேலே சூழ்ந்திருக்கிற அந்த உமி அப்படிங்கிற மாதிரி, இன்னும் சொல்லப்போனால் நான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து உமியானது சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த உமி விலகிவிட்டால் நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அதை விட பேரானந்தமோ, அதுக்கப்புறம் நம்ம யோசிக்கிறதுக்கோ எதுவும் இல்லைன்னு பெரிய பெரிய ஞானிகள் சொல்ல கேட்டிருப்போம். அந்த நிலையை நீங்கள் எப்படி அடைய முடியும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு மனுஷனுக்கு சந்தோஷமாக வந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கங்க, நம்ம வாழ்க்கையில் ஆசைப்படுறோம்ல, எனக்கு எப்போவுமே சந்தோஷம்தான் இருக்கணும், கொஞ்சம் கூட ஏமாற்றம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே இருக்கோம்ல, அப்படி ஒரு வேளை இருந்தால் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்களேன். காலையில் எழுந்திரிச்சதுமே அருமையான பிட் காஃபி, அதுக்கப்புறமா குளித்ததுமே வந்துட்டு ஒரு நாலு பணியாட்கள் வந்துட்டு என்ன வேணும் என்ன வேணும்னு உபசரிப்பு, சாப்பாடு இந்த மாதிரி வரிசையெல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ராயலாக ஒரு காரு, அப்படி கார் ஏறி போகும்போது எல்லாருமே வந்துட்டு சல்யூட் அடிக்கிறாங்க. மத்தியானம் வந்துட்டு ரொம்ப ஹைஃபையான சாப்பாடு, அப்புறம் சாயந்தரம் ஆகுது, அது வரணும் நம்ம கேளிக்கை இந்த மாதிரியே இருக்கும். அப்புறம் திரும்பவும் இரவு வர்றோம், நல்ல சாப்பாடு, கொஞ்சம் நேரம் கலகலன்னு அரட்டை அடிச்சுட்டு படுத்து தூங்குகிறோம். இதே வாழ்க்கை தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தால் என்னவாகும் என்று நினைத்தீர்களா? நாம் ஏற்கனவே சொன்ன அந்த அரிசியை மூடிய உமியானது இன்னும் இறுகிக்கொள்ளும், உங்களுக்குள்ள அந்த கர்வமானது ஏறிக்கொண்டே இருக்கும். அதாவது என்னை அசைச்சு கொள்ள ஒருத்தரும் இல்லை, நான் தான் இந்த உலகத்தில் பெரியவன் அப்படிங்கிறது, நான் இன்பமாக எப்பொழுதுமே இருந்து கொண்டிருப்பேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அந்த மாதிரி வந்துட்டு நிறைய நம்மளை நாமே ஏமாற்றிக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் நமக்கு நடந்து கொண்டே இருக்கும், நம் மனதில் ஏறிக்கொண்டே இருக்கும். அப்போ இதிலிருந்து நான் எப்படி வெளியே வர முடியும்? ஒன்றே ஒன்று தான், வாழ்க்கையில் கஷ்டம் அப்படின்னு வரும்போதோ, வாழ்க்கையில் துன்பம் அப்படின்னு வரும்போதோ, ஒரு மனுஷன் எவ்வளோ வேகமாக ஓடிக்கிட்டு இருந்தாலும் நின்றுவான், நின்றுட்டு இப்போ ஏன் எனக்கு இது வந்தது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பான். அதாவது உண்மையிலுமே உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு துன்பம் வருகிறது அப்படின்னா, இந்த துன்பம் ஏன் வந்தது, எப்படி வந்தது, இதிலிருந்து நாம் எப்படி வெளிவர வேண்டும் அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் அவங்களுக்குள்ளே வரும். ஆனால் சந்தோஷம் வரும்போது அது எதுவுமே வந்திருக்காது. அதாவது சந்தோஷம்னா இப்போ வெற்றி கிடைக்குது அப்படின்னா அதுக்கு அடிப்படையான, அதுக்கு காரணமானவர்களை பற்றியோ, அதற்கு காரணமான நிகழ்வுகளை பற்றியோ நாம் யோசிக்க மாட்டோம். அந்த நிமிஷம் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைப்போம். அதே போல் தான் இந்த துன்பம் வருது அப்படிங்கும்போது, ஆனால் துன்பத்திற்கு அப்புறம் நிறைய யோசிக்க ஆரம்பிப்போம்.
ஏன் வந்தது, எப்படி வந்தது, இதிலிருந்து எப்படி வெளியே வர வேண்டும் இப்படிங்கிற மாதிரி யோசிப்போம். அந்த துன்பம் வரும் நேரத்தில் தான் நம்முடைய கவனமானது இறைவன் மீது திரும்புகின்றது. இறைவா, ஏன் எனக்கு இவ்வளோ சோதனையை கொடுத்த, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு இந்த சோதனையை கொடுத்த அப்படின்ட்டு இறைவன் மீது வந்து அந்த நாட்டமானது செல்கிறது. அப்போ இறைவன் வந்துட்டு தன் மீது நாட்டத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற துன்பத்தை தருகிறா? கிடையவே கிடையாது. டே, நீயே இறைவன் தாண்டா, அதை உணர்ந்துக்காமல் இப்படி இருக்கிறியே அப்படின்னு உனக்கு சொல்லணும் அப்படின்னா உனக்கு துன்பத்தை கொடுத்து தான் ஆகணும். அப்போ வாழ்க்கையை உணர்ந்துக்கணும் அப்படின்னு படிநிலையில் இறங்கி போகிறவங்களுக்கு துன்பங்கிறது பெருசாக தெரியாது. அதை பற்றி யோசிக்காமல் இந்த உலகமே என் கால் கீழ்தான், நான் தான் இன்பமாக இருக்கின்ற ஒரு பெரிய நபர், நான் தான் பெரியாள் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த துன்பமானது வருகின்றது. ஆனால் அந்த துன்பம் வரும்போதும் கூட தன்னோட தலைகணத்தால் உண்மையை உணர்ந்துக்காம திரும்ப திரும்ப நான் தான் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க தொடர்ந்து துன்பத்திலேயே இருக்கிறாங்க. பணம், பேரு, புகழ் அதெல்லாம் வேறங்க, அதெல்லாம் வந்து இன்பம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு மனுஷன்ட்ட 1,000 கோடி ரூபாய் பணம் இருக்குன்னா அவன் சந்தோஷமாக இருக்கான்னு அர்த்தமா? இல்லை அவனுக்கு எல்லாமே கிடச்சிருச்சுன்னு அர்த்தமா? அப்படி 1,000 கோடி ரூபாய் சம்பாதிச்சவங்ககிட்ட போய் கேளுங்க, அவங்க தூக்கமே வராதுங்க. இன்னும் 1,000 கோடி எங்கே சம்பாதிக்கலான்னு அலைவாங்களே தவிர, 4 மனுஷங்களை சம்பாதிக்கணும் அல்லது உண்மையாலுமே தான் யார் அப்படின்னு உணர்ந்துக்கணும் அப்படிங்கிற எண்ணமே துளி கூட அவங்களுக்கு இருக்கிறது இல்லை. அப்போ பணம், பெயர், பொய்கள் அதெல்லாம் வந்துட்டு உண்மையாலுமே ஒரு ஆன்மீகத்தில் பெரிய நிலையெல்லாம் கிடையாது. அது ஒரு பொருட்டே கிடையாத ஒரு விஷயம். இந்த துன்பமோ கஷ்டமோ வருது அப்படிங்கும்போது இறைவன் மீது நாட்டம் செல்லும், இறைவனையே நினைத்து கொண்டிருக்க செய்யும், ஆலயங்களுக்கு செல்ல தோன்றும், நிறைய அறிவுரைகள் கேட்க தோன்றும். இப்படி வந்துட்டு போகும்போது நமக்குள்ள ஒரு எழுச்சியானது உண்டாகும், ஒரு வெளிச்சமானது பிறக்கும். அப்போ என்னன்னா, இதுவரையிலும் நம்ம இப்படி போயிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம செய்த காரியத்தில் உள்ள தவறுகளை திருத்தி கொள்ளலாம், அதனோடு சேர்ந்து நம்மையும் நாம் திருத்தி கொள்ள வேண்டும். நம்ம எங்கே தப்பு பண்ணோன்னு பார்த்ததை திருத்திக்கிறது வேற. இப்போ இந்த நிலையில் வந்து நான் யோசிக்கும் போது, எப்படி துன்பமோ கஷ்டமோ வந்தப்போ நான் யோசிக்கும் போது இறைவன் எனக்கு வழிவிடுகின்றார் அல்லது அதற்கான வழி எனக்கு கிடைக்கிறது அப்படின்னு ஒரு நிலை இருக்குல்ல, அப்போ இந்த பொறுமையான நிலை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ரொம்ப பொறுமையாக யோசிச்சு எடுக்கிற நிலை தான் வந்துட்டு சரியாக இருக்குன்னு தெரியுதில்ல. அப்போ அந்த பொறுமையை கடைபிடிக்க வேண்டும், தான் யார் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும், அந்த உணர்தலின் பின்பு நாம் சரியாக நடைபோட வேண்டும் அப்படின்னா இந்த இன்பமும் துன்பமும் கட்டாயமாக ஒரு மனிதனுக்கு தேவைப்படுகின்றது. இன்பம் வரும்போது தலைகால் புரியாமல் ஆடும் பொழுது நாம் யார் என்பதையும் மறந்து விடுகின்றோம். துன்பம் வருது, கஷ்டம் வருது, கொஞ்சம் ஆடி அடங்கி உட்காரும் போது கொஞ்சம் நம்மளுக்கு டைம் கிடைக்குது, ரெஸ்ட் கிடைக்குது. அப்போ நம்ம யோசிக்கிறோம், அப்போ நமக்குள்ளே இருக்கிற அந்த சக்தியை வந்து நமக்கு உணர்ந்து கொள்ள நேரம் கிடைக்கின்றது. அப்படி கிடைக்கும் போது கண்டிப்பாக யார் என்று உணர்ந்து கொண்ட பின் சரியான பாதையில் நமக்கு என்ன வேலைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு செயல்பட ஆரம்பிக்கின்றோம். அப்பயுமே உணர்ந்துக்காதவங்களுக்கு தான் இன்பம் துன்பம் மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்கும். 1 வருஷம் சந்தோஷமாக இருப்பான், 1 வருஷம் கஷ்டப்படுவான், 1 வருஷம் சந்தோஷமாக இருப்பான், 1 வருஷம் கஷ்டப்படுவான். அப்படி மாற்றி மாற்றி வாழ்க்கையில் இந்த மாதிரி இன்பமும் துன்பமும் வந்துக்கிட்டே இருக்கும் சில பேர்த்துக்கு. அவங்கெல்லாம் வந்து துன்பப்பட்டாலும் உண்மையை உணராதவங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு மனிதன் செம்மைப்படுவதற்கு துன்பம் அவசியமா? நான் தான் சொல்கிறேன், ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்பம் துன்பம் வேறு கிடையாது. ஆனால் சாதாரண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஸ்பார்க் ஆன்மீகத்தில் ஏற்படணுனாலும் அந்த இடத்துல அந்த துன்பமானது வந்து விடுகிறது. அதாவது துன்பமாக நாம் நினைப்பது அங்கு வந்து விடுகிறது. அப்போ அந்த மனிதனை பொறுத்தவரையிலும் அந்த துன்பம் பெரியதாக தெரிகிறது அவனுக்கு அப்படிங்கும் போது அவன் இறைவன் மீது பற்றுதல் இல்லாமல் இருக்கின்றான் அப்படிங்கிறது உண்மை. அந்த துன்பமே அவனோட கால் தூசுக்கு தெரியுதுன்னா அவன் இறைவனை பற்றி கொண்டவன் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான் வாழ்க்கை அப்படிங்கிறது. இந்த இடத்துல நம்ம ஒருத்தர் நல்லது செய்கிறாங்க, அது மூலமாக நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறதும், ஒருத்தர் கெடுதல் செஞ்சாங்க அதன் மூலமாக நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் சுத்தமான பொய். அந்த இன்பத்தை கொடுப்பதும் இறைவன், இந்த துன்பத்தை கொடுப்பதும் இறைவன். அது வேறு வேறு கருவிகளின் மூலமாக உங்களுக்கு கொடுக்கின்றார், உங்களை பக்குவப்படுத்துவதற்காகத்தான், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. அப்போ இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்பமும் கிடையாது, துன்பமும் கிடையாது. போடா போடா போயிட்டேரா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. சொல்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும், வாழ்ந்து பார்க்கறது கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், எல்லாமே கஷ்டம்தான். சாப்பிட்றது கூட கஷ்டம்தான், அதை பாரமாக நினச்சா சாப்பிட்றது கூட கஷ்டம்தான், தூங்குறது கூட கஷ்டம்தான். அதுக்குன்னு தூங்காமல் இருந்துட முடியுமா, சாப்பிடாமல் இருந்துட முடியுமா? முடியாதுல்ல. அதே போல தான் இப்போ நம்ம வாழ்க்கை வந்துட்டு சரியான பாதையில் போகணும்னு நினச்சா இறைவனை அடைதலும் இறைவனை உணர்தலும்
அவர் காட்டு மலையில் செல்தலும் தான் உத்தமமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. வாழ்க்கை ரொம்ப விசித்திரமானது, வாழ வாழ நிறைய அனுபவங்களை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். அப்படி வந்த வாழ்கின்ற வாழ்க்கையில் சுவாரஸ்யங்கள் நிறைய இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கரடுமுரடான பாதைகளும் இருக்கும். இரண்டையும் சமமாக நினைப்பவன் ஞானியாகி விடுகின்றான், உத்தமமானவனாகி விடுகின்றான். அப்படிப்பட்டவர்களாக நீங்களும் இருக்க வேண்டும் அப்படின்னு தான் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்களோட ஆன்மீக அனுபவங்கள், ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளை கேட்க வேண்டும் என்று நினைத்தால் sivapithan.com என்ற நமது இணையதளத்தில் சென்று கேட்கலாம். நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்குறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம், போய் பார்த்து மகிழுங்கள்.